ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய வச்சே, ஓம் ஆஞ்சா சக்கராப்ஜ நிலையாய நமக, ஓம் சர்வ வியாதி பிரசமன்யே நமக, ஓம் சர்வ மிருத்தி நிவாரணியே நமக, ஓம் கலிகல்மிச நாசினியே நமக, ஓம் சர்வாபத் விநிவாரணியே நமக, ஓம் தனதானிய விவர்த்தினியே நமக, ஓம் சம்பு மோகினியே நமக, ஓம் சிவாசினியே நமக, ஓம் அஞ்சப்பிரியாய நமக, ஓம் ஸ்ரீ சக்கராஜ நிலையாய நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், குருவடி சரணம் திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமேஷ மங்களாய சபுதாய குருசுக்கரசி சனிப்பெச்ச ராகவே கேதுவே நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்களது அனைவரது நல்லாதருடன் கிரகணம் பிடித்தது 21/1/2019 விளம்பிவிடம் மாசி மாதம் 7ஆம் தேதி காலை 9 மணி முதல் 12 மணி வரை சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்று சொன்னார்கள். கிரகணம் அதாவது வந்து சந்திர கிரகணம் ஏற்பட்டிருந்தது என்று சொன்னால் கிரகங்கள் வந்து சந்திர கிரகணத்தை வந்து இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த கிரகணம் பிடித்தாலும் உலகத்துக்கே ஒரு பாதிப்புகள் கட்டாயமாக வரும். இந்த ஊருக்கு வராது, அந்த ஊருக்கு வராது, அந்த மாதிரி எல்லா கணிதம் சொல்ல முடியாது. இருந்தாலும் வர வேண்டிய அமைப்பு வந்து கொண்டிருக்கிறது. பூச நட்சத்திரத்திலிருந்து கிரகணம் ஏற்பட்டுள்ளது. விளம்பிவிடம் தை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 12 மணி வரை சந்திர கிரகணம் இருந்துள்ளதாக ஒரு கணிதம் இருந்தது. பூச நட்சத்திரத்தன்று கிரகணம் ஏற்பட்டுள்ளது. அன்று பௌர்ணமி திதியும் கூடி பிரதமை திதியும் கூடி விஸ்கம்பம், பிரீதி நாமயோகம், பாலவகரணம் ஆகிய அனைத்தும் ஏற்பட்டுள்ளது. பூச நட்சத்திரத்தன்று கிரகணம் ஏற்பட்டுள்ளதால் மந்திரி, அரசியல்வாதிகள், ஃபிஷர்மேன், தியாகிகள் ஆகியோருக்கு துன்பம். மகர ராசியிலே சூரிய பகவான் சஞ்சாரம் ஏற்படும் பொழுது கிரகணம் ஏற்பட்டுள்ளது. மந்திரி, அவர் குடும்பம், அவர்கள் சம்பந்தப்பட்டோர், மந்திரவாதி, மூலிகை மருத்துவர், வயோதிகர், அங்கஹீனர், ஆயுத பிரயோகம் செய்வோர், மீனவர் ஆகியோர் கஷ்ட நஷ்டங்கள் தலை தூக்கும். விவசாயம் சுமார், பணம் நெருக்கடி வந்து நீங்கும். அரசு அதிகாரிகளுக்கு கஷ்ட நஷ்டம் ஏற்படும். அரசியலில் மாற்றம் ஏற்படும் உறுதி. மக்கள் சிரமம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆகவே சூரிய பகவான் மகர ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது கிரகணம் ஏற்பட்ட பலன் சொல்கிறேன். அடுத்தபடியாக சந்திர பகவான் கடகராசியிலே பூச நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கும் பொழுது கிரகணம் ஏற்பட்டுள்ளது. அரசு பணியாளர்கள், வித்தையில் மேம்பட்டோர், அங்ககீனர்கள் ஆகியோருக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். உணவு பண்டம் சேதம் ஏற்படும். அதிகமான மழையால் சேதம் ஏற்படும். மழையும் அதிகமாக உண்டு. நோய் ஆபத்துகள் தலை தூக்கும். மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொஞ்சம் தீய பலன் ஏற்பட்டு நல்ல பலன் வரும். பிரபல மனிதர்களுக்கு கண்டம் ஏற்படும். அரசியலில் மாற்றம் உறுதியாக ஏற்படும். உழைப்பாளிகளுக்கு கொஞ்சம் சிரமமான நேரம். அந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த சந்திர பகவான் வந்து கடகராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது இந்த கிரகணம் ஏற்பட்டுள்ளபடியால் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. தை மாதம் வளர்வரை பிரதமை முதல் மாசி மாதம் அமாவாசை முடிய இந்த கிரகணம் பிடித்ததால் இந்த பலன் வந்து நடக்கும். பெரியோர் நல்லோர் பாதிக்கப்படுவர். யானை குதிரை கால்நடைகளுக்கு கொஞ்சம் சேதம் ஏற்படும். மழை பெய்யும். விவசாயம் எதிர்பார்த்த பலன் கிட்டும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த சந்திர கிரகணங்களுக்கு அதாவது முதலே சொன்னேன், மாசி மாதத்து வரைக்கும் பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக எல்லாரும் செய்துக்கிட்டாலும் நல்லது தான். குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் போய் செஞ்சுட்டு வந்தால் குடும்பத்துக்கே சேரும். எவர் எவருடைய ராசி நட்சத்திரங்களில் கிரகணம் பிடிக்கிறதோ அவர்கள் சாந்தி பரிகாரம் செய்து கொண்டால் வரவிருக்கும் ஆபத்துகள் கஷ்ட நஷ்டங்கள் விலகும். உயர்ந்த பதவியில் உள்ளோர், மந்திரிகள், அரசியல் தலைவர்களும் சாந்தி பரிகாரம் செய்து கஷ்டம் வராமல் தடுத்து கொள்வது புத்திசாலத்தனமாகும். முதல்ல வந்து நம்ம ஆள்றவங்க அவங்க பண்ணிட்டாங்கன்னா நல்லது. இது நானாக கண்டுபிடிச்சி சொல்லலை, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
பசு தானம் செய்யலாம், ஏழை எளியவர்களுக்கு ஆடைகள் தானம் கொடுக்கலாம். இதனால் கஷ்ட நஷ்டங்கள் விலகும், தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகும். முதல்ல அவங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அவன் வந்து அவங்கள வந்து வற்புறுத்தி செய்ய சொல்ல, உண்மையான ஒரு அமைப்பில் இருக்கிறத வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அரசியல் மாற்றம் கட்டாயமாக வரும். நான் ஏற்கனவே செய்து விட்டேன், ப்ரிடிக்ஷன் கொடுத்து விட்டேன். 3/3/2019 அன்றே அதை இன்னும் ஒரு சில காலம் கழித்து யூடியூப்பிலே அறிவிப்பேன். எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது பெற்றோருக்கு சமர்ப்பணம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.